நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்து அப்படியே தெலுங்கு சினிமாவில் நுழைந்து அதிரடி காட்டும் நடிகைகளின் அடுத்த இலக்கு பாலிவுட் சினிமாவாக தான் இருக்கும். ஆனால் அசின் போன்ற ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு சரியாக அமைந்தது. நயன்தாரா போன்ற சில நடிகைகள் பாலிவுட்டே வேண்டாம் என தென்னிந்திய சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில்தான் பிரேமம் படம் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற சாய் பல்லவி தற்போது தெலுங்கில் 3 படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில்தான் அவருக்கு பிரபல நிறுவனம் ஒன்றிலிருந்து பல கோடி ரூபாய்க்கு ஹிந்தியில் 2 படங்களில் நடிப்பதற்கான அழைப்பும் தேடி வந்தது. ஆனால் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாராம் சாய் பல்லவி. காரணம், தற்போது அவரது கவனம் முழுவதுமே தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகை என்ற இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றதாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.